ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்த்தாண்டம் டு சென்னை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம எறா சாதம் தான் பார்க்க போகிறோம். இந்த கடாய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் போட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் நம்மளுடைய டிஷ் வாஷர்ல இருந்து கரண்ட் இருக்கு. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து துருவி வச்சுருக்கேன் இஞ்சி அரை போட்டேன். இப்போ இதில் வந்து மஞ்சள் கலந்து வச்சுருக்கேன் எறா. இதை நாம் போட்டுடலாம். சமயத்தில் இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் போடலாம். ரெண்டு ஸ்பூன் போடலாம். தேவையான சால்ட் போடலாம். சால்ட்டு போட்டோம். இதே சமயத்தில் இங்கே ஆம்லேட்டுக்கு நான்ஸ்டிக் தவா வச்சுருக்கேன். இப்போ மிஷினில் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் வச்சு முட்டை ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது, மஞ்சள் தூள் இருக்குது. இதே இதில் போட்டலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இங்கே வந்து நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன். இதை நாம் வந்து இப்போ எறாவில் போட்டுடலாம். Thank you.
இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து மல்லிக்கீரை போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து அப்படியே சேர் பண்ணால் பெரா சாதம் ரெடி. இங்கே வந்து ஆம்லேட்டுக்கு வந்து எண்ணெய் ஊற்றலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த சமயத்தில் நம்ம பார்க்கலாம். இது வந்து வந்து நான் இட்லி பொடிக்காக வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது வந்து இப்படியே நம்ம காய வச்சுட்டோன்னா வீட்டுக்குள்ளே வெயிலில் வைக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே காய வச்சுட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம மற்ற ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தோன்னா அது பறக்கும், கீழே அதில் டஸ்ட்டு விழும் அப்படின்ட்டுலாம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம அதை உருவி எடுத்துடலாம். இது வந்து நானாக தான் சொல்கிறேங்க. இப்போ இந்த ஆம்லெட்டை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ரெடி, ஆம்லெட் ரெடி. எரா சாதம் ரெடி. வாங்க சாப்பிடலாம், எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிடலாம்.